நமஸ்காரம். கமாட்சிங்கிற சேனல் சார்பாக போன எபிசோட்டில் காஞ்சிபுரங்கிற புண்ணியக்ஷேத்திரத்தில் 108 சிவாலயங்கள் இருக்குது. அதில் சில முக்கியமான சிவாலயங்களுடைய மகிமையை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த எபிசோட்டில் மகாபெரிவாங்கிற அவதார புருஷர், தெய்வத்தின் அவதாரம், அவருடைய அவதாரமே நம்மளுடைய க்ஷேமத்துக்காக ஏற்பட்டது தான். நாமெல்லாம் க்ஷேமமாக இருக்கணுன்றதுக்காக தான் அவர் வாழ்ந்தார், தபஸ் பண்ணார், விரதம் இருந்தார், உபவாசம் இருந்தார், நிறைய உபன்யாசங்கள் பண்ணார், நிறைய உபதேசங்கள் பண்ணார். அதில் சில உபதேசங்களை இப்போ நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய நன்மைக்காக, நாம் க்ஷேமமாக இருக்கிறதுக்காக சில பூஜா விதிமுறைகளை அவர் சொன்னான். ரொம்பவே எளிமையான, சுலபமான பூஜா விதிமுறை. இதை பண்ணால் அதனால் கிடைக்கக்கூடிய பலன் ரொம்ப 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 பெருசு. இது மகாபெரியார் நமக்கு பண்ண பெரிய அனுகிரகம். அதை தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் வழக்கமாக கேட்குற கேள்வியை கேட்குறேன். பூத யஜ்யம்னு ஒன்று இருக்குது, பித்ரு யஜ்யம், தேவ யஜ்யம், மனுஷ யஜ்யம்லாம் இருக்க மாதிரி பூத யஜ்யம்னு ஒன்று இருக்குது. அந்த பூத யஜ்யங்கிறது என்ன? இதுதான் கேள்வி. இதுக்கான பதிலை எபிசோடு முடிவில் சொல்கிறேன். சரியாக இருக்கா பார்த்துங்கோ. இப்போ எபிசோட்டுக்குள்ளே போகலாம். மகாபெரிவா என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு வீட்டிலையும் மணி சத்தம் கேட்கணும். எந்த மணி சத்தம்னா பூஜை மணி சத்தம் கேட்கணும் அப்படிங்கிறா. வசதி படித்தவா, சௌகரியமானவா, பெரிய அளவில் பூஜை பண்ணலாம், விக்கிரங்கள்லாம் வச்சு பண்ணலாம், ரொம்ப சந்தோஷம். அப்படி முடியல, வசதி இல்லைன்னா கூட சொல்பமாக பஞ்சாயதன பூஜைன்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு அவள் அனுகிரகம் பண்ணுறா. ஏற்கனவே நம்ம தேசத்தில் வழக்கத்தில் இருந்தது பஞ்சாயதன பூஜை. அது ஆதி ஆச்சாரியர்கள் பிரகாசப்படுத்தினார். அத்தோடு சண்மத ஸ்தாபகன்ற முறையில் சுப்பிரமணியரின் சேர்த்து பூஜை பண்ண முடிய அனுகிரகம் பண்ணார் மகாபெரிவா. அதை பற்றி தான் சொல்கிறா. இந்த பஞ்சாயதன பூஜை பண்ணுறதுக்கு நாம் யாரும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், சிரமப்பட வேண்டாம், பெரிய பெரிய விக்கிரகங்கள்லாம் தேடிட்டு போக வேண்டாம், பஞ்சலோக விக்கிரகங்கள்லாம் வேண்டாம். அதுக்குன்னு இந்த தேசத்திலே சின்ன சின்ன கற்கள், அந்த கற்கள்லாம் அந்த மூர்த்தியினுடைய ரூபம். அது அந்த கற்கள் கிடைக்கிறது, அதை வச்சுன்னு நம்ம எப்படி அழகாக பண்ணோங்கிறத பற்றி அவள் ரொம்ப அருமையாக சொல்கிறான். சிவனுக்கான கற்கள் பானலிங்கங்கிறது நர்மதா தீரத்தில் ஓம்கார குண்டத்தில் கிடைக்கிறது. அம்பாளுக்கான சொர்ணமுகி சிலா அப்படிங்கிற அம்பாளுடைய சுரூபம் ஆந்திராவில் சொர்ணமுகின்ற நதியில் கிடைக்கிறது. விஷ்ணுவுக்கான சால கிராமம் நேபாளத்தில் கண்டகி நதியில் கிடைக்கிறது. சூரியனுக்கான ஸ்படிகம் தஞ்சைக்கு பக்கத்தில் வல்லத்தில் கிடைக்கிறது. விக்னேஸ்வரருக்கான அந்த மூர்த்தம் எங்கே கிடைக்கிறதுன்னு கேட்டால், அது வந்து கங்கை கலக்கிற இடத்துல சோனபத்ரான்னு பேர் அந்த மூர்த்தத்துக்கு, சோன் நதி அப்படின்னு பேர். அந்த நதியில் அது கிடைக்கிறது. மகாபெரிவா அந்த நதியில் ஸ்நானம் பண்ணும்போது நிறையா அந்த விக்னேஸ்வரர் விக்கிரகம் கிடச்சி நான் எடுத்திருக்கேன்னு சொல்கிறேன். இதுதான் பஞ்சாயத்திற்கான 5 விக்கிரகங்கள், அந்த மூர்த்தங்கள். அது வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் கற்கள். அவள் என்ன சொல்கிறான்னா, கையடக்கமாக இருக்கும் அது. அந்த கல்லெல்லாம் எடுத்து நம்ம ஒரு சொம்படம் இருக்குது பித்தளையில், கடையெல்லாம் பூஜை கடையில் கிடைக்கும், வாங்கி வச்சுட்டு அது உள்ள வஸ்திரத்தை பரப்பிட்டு அதில் இதை வச்சுக்கலாம். 5 அடங்கி போயிடும். அதை எடுத்து அதுக்கு அபிஷேகம் தனியாக பண்ணிவிட்டு துணியால் வஸ்திரத்தால் சுத்தமாக தொடச்சி சந்தன குங்குமம் ஒவ்வொன்றுக்கும் விட்டுட்டு ஒவ்வொன்றுக்கும் பூஜை சொல்பமாக பண்ணலாம். அதுக்கு பெருசாக பூஜைக்கு வேண்டது நம்ம புஷ்பம் வேணும் அது வேணும்னு அலையவே வேண்டாங்கிறா. அதுக்கு வெறுமை நமக்கு வில்வம் துளசி கிடைச்சாலே போகிறோம். வில்வத்தால் ஈஸ்வர பூஜை, துளசினால் விஷ்ணுக்கு பூஜை, மற்ற தெய்வத்துக்கெல்லாம் அட்சதை கொஞ்சம் எடுத்து அட்சதனால் பூஜை. நைவேத்தியத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், பெரிய மகா நைவேத்தியம்லாம் பண்ண வேண்டாம். உலர்ந்து போன திராட்சை போகிறோங்கிற அந்த உலர்ந்த திராட்சையை வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டாலே பூர்ணமாக அது திருப்தியாக. என்ன கிருஷ்ணரே என்ன சொல்கிறாருன்னா, உலர்ந்து போன ஒரு துளி துளசியும் ஒரு உத்தரணி தீர்த்தத்தையும் யார் பக்தியோடு எனக்கு கொடுக்குறானோ அவங்ககிட்ட நான் வந்து மயங்கி போய் அவனுக்கு எல்லா அனுகிரகத்தையும் பண்ணுவேன், அவனுடைய பக்திக்கோசரம் நான் மயங்கிடுவேன்னு கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருக்கார். அதனால தான் மகாபெரிவா என்ன சொல்கிறார், வடிவுறுப்பினா கூட இது எடுத்துன போகலாம், கவலையப்பட வேண்டாம், கையடக்கமாக இருக்கும். அங்கேக்கும் நீங்கள் வந்து காஞ்சி போன வில்வமும் துளசியும் இருந்தாலே போகிறோம்,
அது வந்து சுத்தமானது தான், பரிசுத்தமானது தான், காஞ்சது பரவாயில்ல பண்ணலாம், குழந்த திராட்சை போகிறோம், வெளியூரில் கூட போய் பூஜை பண்ணலாம், எங்கே இருந்தாலும் கையடக்கமாக வச்சுக்கலாம். அந்த காலத்தில் சில பெரியவாள்லாம் பண்ணிட்டுருப்பா கையில் இந்த மாதிரி கையடக்கமாக சம்படம்னு பேர். நான் கண்ணால் பார்த்தேன்னா கிருபானந்த வாரியார் கையில் ஒரு சம்படம் வச்சுருப்பார் எந்த ஊர் பண்ணாலும். அந்த மாதிரி சாதாரண ஒவ்வொரு குடும்பத்துலேயும் பண்ணலாம், போகணும், பண்ணுறது நல்லதுன்னு மகாபிரியவர் சொல்கிறார். இந்த விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் பண்ணும்போது வசதியை பொறுத்து நம்ம பண்ணிக்கலாம். வசதி இருக்கிறவா மஞ்சத்தூள், கதம்பத்தூள், சந்தனம், பால் எல்லாம் வச்சு பண்ணலாம். வசதியே இல்லையா, ஒரு தம்ளர் பால் இருந்தால் அந்த பால் அப்புறம் அந்த ஜலத்தை வச்சு அபிஷேகம் பண்ணி நல்லா வஸ்திரத்தை தொடச்சி சந்தன குங்குமம் வச்சு இந்த வளர்ந்த திராட்சையை நைவேத்தியம் பண்ணால் போகிறோம். மகா நைவேத்தியம்னு இருக்குது, அது ஆற்றுல பண்ணுறவா பெருசாக பண்ணுவா, வெறும் சுத்தனத்துக்கே மகா நைவேத்தியம்னு பேர். சில பேர் மகாபிரிவா என்ன சொல்கிறக்கா, சில பேர் வந்து மகா நைவேத்தியம்னு வித விதமாக நம்ம நிறையா பண்ணி சுவாமிக்கு படிச்சுட்டு நம்ம தானே சாப்பிட்றோம் சுவாமியாக சாப்பிட்றதுன்னு கேட்குறா. அது வாஸ்தவம் தான், சுவாமிக்கு சாப்பிட்டு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை. ஏன்னா இதெல்லாம் படைத்ததே கடவுள் தான், நமக்கோசரம் இத்தனை விதமான இதுங்களை ஐட்டங்களை படைத்தது பகவான் தான் படைச்சிருக்கார். அவர் புஷ்பத்துலேருந்து பழங்கள்லேருந்து அதுக்கான ருச்சிகள்லேருந்து எல்லாம் படைத்தது பகவான் தான். அதனால் நிவேதியாமின்னா என்ன பொருள்னு மகாபிரிவா சொல்கிறா, நான் வந்து அதை அறிவிக்கிறேன்னு பொருள். தெய்வத்து முன்னால் போய் நான் இதை வந்து அறிவிக்கிறேன், தாயே காமாட்சி லோகமாதா உன் கருணையினால் இன்றைக்கி நான் இதெல்லாம் சாப்பிட போகிறேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அறிவிக்கிறது தான் நிவேதியாமிங்கிறதுக்கு பொருள் அப்படின்னு மகாபிரிவா சொல்கிறேன். இந்த பஞ்சாயுதன பூஜை சுப்பிரமணியர் சேர்த்தா அது சன்னதமாகிறது. இதில் எந்த விக்கிரகத்தை எங்கே வச்சுக்கணுன்ற குழப்பெல்லாம் நமக்கு வேண்டாம். ஏன்னா நமக்கு பிரியமான தெய்வம் இருக்கு இல்லையா, ஒரு தெய்வம் நமக்கு அம்பாள் தான் பிரியம்னா அம்பாளை மத்தியில் வச்சுட்டு மற்ற விக்கிரகங்கள்லாம் சுற்றுப்புறமாக வச்சு நம்ம பூஜை பண்ணிக்கலாம். இதில் என்ன பலன் கேட்டேன்னா, இந்த பூஜை வந்து ஒரு 10 நிமிஷம்தான் ஆகுன்றாவது, அது மாதிரி தான் 10 நிமிஷம்தான் ஆகும். ஆனால் இதில் கிடைக்கக்கூடிய பலன் ரொம்ப 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 பெருசு. எப்படின்னு கேட்டேன்னா, விக்னேஸ்வரர் பூஜை பண்ணுறோம் அன்றைக்கி நம்ம என்ன காரியம் பண்ணுறோமோ அது சக்ஸஸ் தான். விக்னேஸ்வரர் விக்னம் இல்லாமல் பார்த்துப்பார். அடுத்து சுப்பிரமணியரை பூஜை பண்ணுறோம், நமக்கு எதிரினால் எந்த தொல்லை வந்தாலும் வேலை தான் வைக்கிறோம். சின்னதாக ஒரு வேலை வச்சுட்டு சொன்னால் விரிவாக விக்ன சுப்பிரமணியருக்கு பதில் ஒரு சின்ன வேல், அந்த வேலாயுதம் வேலாலேயே தடுத்துடுவான், எதிரிகளையும் தடுத்துடுவான். அடுத்தது சிவனை பூஜை பண்ணுறோம், மார்க்கண்டேயனையே காப்பாற்றினவர் சிவன், நம்மளையும் காப்பாற்றுவார். விஷ்ணுவை பூஜை பண்ணுறோம், விஷ்ணுனுடைய இதுவே காக்கிறது தான் கடமை, அத்தோட லட்சுமி மூலியமாக நமக்கு லட்சுமி கடாட்சத்தை அனுகிரகம் பண்ணுவார். அம்பாளை பூஜை பண்ணுறோம், அம்பாளை பொறுத்தவரை சர்வ மங்களத்தையும் நமக்கு கொட்டி கொடுப்பாள். சூரியனை பூஜை பண்ணுறோம், நமக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பான். ஆக இந்த பஞ்சாயுதனை சண்மத பூஜையினால் இவ்வளவு பலன் நமக்கு கிடைக்கிறது. இந்த மாதிரி அற்புதமான பலனை கிடைக்கிறதுக்கு இவ்வளவு எளிமையான சுலபமான பூஜை முறையை மகாபிரிவா நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுறப்பா. இதை எல்லோரும் பண்ணி நம்ம எல்லோரும் க்ஷேமம் அடையணும் அப்படின்னு கேட்டுண்டு, இப்போ நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதில் சொல்கிறேன். பூத யக்ஞம் அப்படிங்கிறது மனுஷ ஜீவன் இல்லாத மிருகங்களுக்கு காக்கா நாய் போன்றதுக்கு ஆகாரம் போடுறதுக்கு பூத யக்ஞம்னு பேர். இதை தினசரி நம்ம பண்ணால் நமக்கு பெரிய புண்ணியத்தை கிடைக்கும். இப்போ இந்த வாரம் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்ச்சிகளை பார்ப்போம். பிப்ரவரி 24ஆம் தேதி பிரம்மோற்சவத்துக்கான பூர்வாங்கம், கார்த்தால சண்டிகோமம், ராத்திரி விக்னேஸ்வர புறப்பாடு, வாசாந்தி. 25ஆம் தேதி சனிக்கிழமை கார்த்தால ரக்ஷாபந்தனம், துவஜாரோகணம், கொடியேற்றுதல். 5:30 to 6 மகர லக்னத்தில் அது நடக்கிறது. அது முடிஞ்ச உடனே அம்பாள் 4 ராஜவீடி புறப்பாடு, கார்த்தால ரிஷப வாகனம், ராத்திரி மான் வாகனம். அதுக்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கார்த்தால மகர வாகனம், ராத்திரி சந்திரப்பிரபை. அதுக்கு அடுத்த நாள் கார்த்தால 3ஆம் நாள் சிம்ம வாகனம், ராத்திரி யானை வாகனம். அதுக்கு அடுத்த நாள் கார்த்தால சூரியப்பிரபை, ராத்திரி அம்ச வாகனம். இது 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையோடு முடிகிறது. 1ஆம் தேதி மார்ச் 1ஆம் தேதி அன்றைக்கி புதன்கிழமை கார்த்தால தங்க பல்லக்கு, ராத்திரி நாகவாகனம். 2ஆம் தேதி மார்ச் 2ஆம் தேதி வியாழக்கிழமை கார்த்தால சப்பரம், ராத்திரி தங்க கிளிவாகனம். இதெல்லாம் காமாட்சியம் கோவிலில் இந்த வாரம் நடக்கக்கூடிய பிரம்மோற்சவங்கள். அடுத்த வாரம் வேறு சில முக்கிய நிகழ்ச்சிகளோடு சந்திப்போம். மகாபிரிவா பாதாரவிந்தங்களே சரணம், ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஜெய ஜெய காமாட்சி.